இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வாழைப்பூ வடை, அதுக்குண்டா பொருளெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பு. கடலப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பும் போட்டுக்கலாம் வாழைப்பூ வடைக்கு. இப்போ கடலப்பருப்பு ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி அது உள்ளே இருக்க நாக்கு தொப்புலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக நல்லா துருவில் அரிஞ்சு தண்ணியில் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதனோடய தோரெல்லாம் கொஞ்சமாக இருத்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அந்த வடைக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வேணான்றவங்க காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு. வெங்காயம் வந்து இதுக்கு வேணுன்றவங்க போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வெங்காயத்துக்கு பதில் தான் வந்து இந்த வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதை வந்து குற குறன்னு அரைச்சிட்டு எப்படி செய்யலான்றத இப்போ பார்க்கலாம். பருப்பு இப்போ குற குறன்னு அரைச்சியாச்சு. இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு. சோம்பு எதுக்குன்னா, வடை சாப்பிட்டா சில பேருக்கு ஜீர்ணம் ஆகாது. இந்த சோம்பு வந்து எத்தனை வடை சாப்பிட்டாலையும் ஜீர்ணம் ஆகிடும், அதுக்காக தான் இந்த சோம்பு. சில பேர் சீரகம் போடுவாங்க, சீரகமும் போட்டுக்கலாம். யாருக்கு என்ன வசதியோ அது பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் தேவையில்லை இருந்தாலையும் அந்த இஞ்சி பூண்டு வாசனைக்கு வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் வடை. வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா காஞ்ச மிளகாவை வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுக்கலாம். அடுத்தபடியாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, சரிங்களா. அடுத்தது க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூ. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். வாழைப்பூ எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க சாப்பிட்றப்போ மற்ற பொருளை விட வாழைப்பூ வந்து வயிற்றுக்கு நல்லது. குழந்தைங்க சாப்பிட்றப்போ எது நம்ம இந்த வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து குழந்தைங்களுக்கு இது போய் சேரணும். இது சாதாரணமாக செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எது நம்ம செய்ய போகிறோமோ அதை அதனோடய குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு பசைஞ்சாங்க. தேவையான அளவு உப்பு. உப்பு எப்பவுமே கம்மியாக போட்டுக்கோங்க. சப்போஸ் ஒரு ஈடு போட்டு எடுத்துகிட்டு கூட சில பேருக்கு வந்து அளவு கரெக்டாக தெரிஞ்சவங்க கரெக்டாக அளவு போட்டு போட்டுக்கலாம். தெரியாதவங்க கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா ஜாஸ்தியாக போட்டால் அதை இது பண்ண முடியாது. கம்மியாக இருந்தால் கூட அடுத்த முறை போடுறப்போ அதை சரி பண்ணிக்கலாம், சரிங்களா. இதில் வந்து பாருங்கள், பருப்பு கம்மியாக இருக்குது, வாழைப்பூ தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது என்னாகும், எண்ணெயில் போட்டோன்னே நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். மொறுமொறுன்னு ஆகிட்டால் குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வயிற்றுக்கு போனோன்னு தான் இந்த மாதிரி துருவுலாம் அரிஞ்சிட்ருக்கு. எது மொறுமொறுன்னு வருமோ அதை வந்து ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம். வாழைப்பூ வந்து ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம். பருப்பு கம்மியாக, வாழைப்பூ அதிகமாக. அந்த வாழைப்பூ வந்து குழந்தைங்களுக்கு போய் சேரணும், ஈஸியாக சாப்பிடணும். இப்போ உப்பெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வடை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காஞ்சிருக்கணும், அதாவது ரொம்ப நிறையவும் சூடேறக்கூடாது, சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, சரிங்களா. இதை இப்போ வடை போட போகிறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள்.
ஓரளவுக்கு போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போட்டதை திருப்பி விடணும். எல்லாம் தனித்தனியாக வர மாதிரி பண்ணிக்கினேன். கொதி அடங்கிடுச்சு. இப்போ எடுக்க போகிறேன். நல்ல மொறு மொறுன்னு வந்துடுச்சு வடை. ஓகேங்களா? சுவையான வாழைப்பூ வடை ரெடி.